Vanakkam, good evening. It is my pleasure to be in conversation with Perumal Murugan. Last year, Perumal Murugan wrote a book in Tamil called Thondra Thunai. It is a book about his mother, consisting of 22 essays. Recently, that book has been translated into English and it is published as Amma. Basically, it is a kind of pen portrait about his mother in 22 chapters. And very interestingly, it carries a foreword by his mother's daughter-in-law. Or to put it very simply, Perumal Murugan's wife has written the foreword to this book. So I think it is a most interesting book. As far as I know, there are very few books which in autobiographies, yes, the autobiographer does refer to his or her mother. But as far as I know, there is no book on one's own mother. The exception could be a book by Ved Mehta. Some 30-35 years ago, he wrote a book called Mummy Ji. He also wrote a companion book called Daddy Ji. Mummy Ji and Daddy Ji. But that is a different kind of a book. It's basically Ved Mehta is writing the life of his mother and his father. But Perumal Murugan has attempted something completely different. But that said, I want to get the conversation rolling. I have no illusions that, you know, all of you have come to listen to Perumal Murugan and not to hear my waffling and yapping about his book. But Perumal Murugan, this conversation, I'm afraid, is going to be in Tamil. But there has been requests also. Okay, wonderful, wonderful. We'll speak in Tamil, but if there is any demand for an English translation, an inadequate English translation will be provided extempore. Okay. Vanakkam, Perumal Murugan. Modalla. Anaivarukkum vanakkam. Vanakkam. Okay. Okay. Perumal Murugan. நான் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான அல்லது எதிர்மறையான ஒரு கேள்வியை கேட்க போகிறேன். உங்களுடைய நாவல் பூக்குழி இருக்கு இல்லைங்களா? பூக்குழி 2012 உங்கள் அம்மா காலமாறத்துக்கு முன்னாடி நீங்கள் எழுதின புத்தகம், விச் இஸ் ஆல்சோ இஸ் நாவல், ஐ எம் ரெஃபரிங் டு இஸ் நாவல் பூக்குழி, பப்ளிஷ்ட் அஸ் ஸ்பயர் இன் இங்கிலீஷ் அண்ட் இன் மலையாளம் கால்ட் சிதாக்னி. அந்த நாவலை படித்த பிறகு எனக்கு உங்கள் அம்மா பற்றிய, உங்கள் தாயாரை பற்றிய மிக எதிர்மறையான கருத்து உருவாகிவிட்டது. அதை நான் உங்களுடைய ஒரு சுயசரிதையாக கருதினேன். அந்த கதையினுடைய தலைவர், கதை மாந்த தலைவர் கலப்பு திருமணம் செய்து கொண்டு மனைவியை ஊருக்கு அழைத்து வருகிறார். அந்த கதை தலைவனுடைய அம்மா ஓயாமல் கரித்து கொட்டி கொண்டே இருக்கிறார். மகனையும் மருமகளையும் கரித்து கொட்டிக்கொண்டே இருக்கிறார். எனக்கு அது உங்கள் அம்மா என்று என் மனதில் பட்டது. ஆகவே உங்கள் அம்மாவை பற்றிய மிக மிக எதிர்மறையான ஒரு கருத்தை பார்வையை வைத்திருந்தேன். ஆனால் இந்த புத்தகத்தை படித்ததும் இதில் வேறு ஒரு அம்மா காட்சி தருகிறார். அதாவது ஒரு புனைவில் வரக்கூடிய ஒரு கேரக்டரை வந்து அந்த எழுத்தாளருடைய சொந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற அந்த பார்வை நம்மக்கிட்ட ரொம்ப இருக்குது. ஒரு எழுத்தாளன் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து சில விஷயங்களை தான் எடுத்துக்குவாங்க, எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கிறது கிடையாது. அது மாதிரி தான் நானும். அதனால் என்னுடைய நாவல்களில் வரக்கூடிய அம்மான் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னுடைய அம்மாவாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறது அது உங்களுடைய சுதந்திரம்தான், அது உண்மை கிடையாது. பொதுவாகவே ஏறுவையில் கூட ஒரு அம்மா கேரக்டர் வருவாங்க, அந்த அம்மாவும் கூட என்னுடைய அம்மா கிடையாது.
அதாவது என்னுடைய அம்மா கிடையாதுன்னா முழுமையாக என்னுடைய அம்மா கிடையாது. எதில் வரக்கூடிய ஒரு கேரக்டரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ரைட்டர் அதை ஒரு வகை மாதிரி கேரக்டராக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஒரு எழுத்துடைய சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா அது நீங்கள் அந்த மாதிரி நினச்சிக்கும் போது, இப்போது பூக்குழியில் வரக்கூடிய அம்மாவோ அல்லது ஏறுவெயிலில் வரக்கூடிய அம்மாவோ மாதுருபாகனில் வரக்கூடிய அம்மாவோ, அதில் சில தொடர்பு ஒரு ரிசம்பிளன்ஸ் வந்து என்னுடைய அம்மாவோடு இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ என்னுடைய அப்பா என்னுடைய சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க. அம்மா தனியாக அவங்க வந்து எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்க. அந்த தகவல் உங்களுக்கு தெரியுங்கிறதுனால என்னுடைய நாவலில் வரக்கூடிய நிறைய அம்மாக்கள் வந்து தங்களுடைய கணவனை இழந்தவர்களாக இருப்பாங்க. அதோடு நீங்கள் தொடர்பு படுத்திக்கிட்டதுனால வரக்கூடிய விஷயந்தான் அது. பட்டு பூக்குழியில் வரக்கூடிய கேரக்டருக்கும் ரொம்ப எதிரான ஒரு தன்மை உள்ளவங்க தான் என்னுடைய அம்மா. இப்போ என் மனைவி இந்த புத்தகத்துக்கு எழுதியிருக்கக்கூடிய ஒரு முன்னுரையை வச்சே நீங்கள் அதை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா என்னுடைய கல்யாணம் வந்து காதல் திருமணம், இன்டர்காஸ்ட் மேரேஜு, அது அதில் என்னுடைய அம்மாவுக்கு சங்கடங்கள் இருந்தது. எங்கள் கல்யாணத்துக்கு அம்மா வரலை, அதெல்லாம் உண்மைதான். அதை விட என்னுடைய அம்மாவுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது என்ன அப்படின்னு சொன்னால், நான் கல்யாணம் வெளியூரில் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இனிமேல் தன்னை விட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரியான அந்த அச்சம் தான் என்னுடைய அம்மாவுக்கு ரொம்ப இருந்தது. அதுதான் என்னுடைய அம்மா வந்து எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கான பெரிய காரணமாக இருந்தது. ஆனால் அது எனக்கு வந்து எனக்கு அது புரிஞ்சுது அப்படிங்கிறதுனால அதை நான் சரி செய்கிறதுக்காக சில முயற்சிகள் எடுத்தேன். முதல்ல நான் சென்னையில் அப்போ வந்து பிஹெச்டி ஸ்காலராக இருந்தேன். அப்போ எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. அப்போ என்ன பண்ணுவோன்னா, வேலை இருக்குதோ இல்லையோ மாதத்துக்கு ஒரு முறை வந்து நானும் என்னுடைய மனைவியும் எங்கள் ஊருக்கு வந்து அம்மாவை பார்த்துட்டு அம்மாவோட ரெண்டு நாள் மூணு நாள் இருந்துட்டு போகிறத ஒரு வழக்கமாக வச்சுருந்தோம். அதே போல் இந்த மாதிரி சம்மர் ஹாலிடேஸ் இதுலையெல்லாம் வந்து எங்கள் ஊர்லேயே வந்து தங்கி இருக்கிறது அப்படின்னு இருந்தோம். அதற்கப்புறம் எனக்கு வேலை கிடைச்ச போது என்னுடைய ஊர் பக்கமே வேணும், அம்மாவோட இருக்கணுங்கிறதுக்காகவே எங்களுடைய ஊர் பக்கமே வேணும்ன்ட்டு நான் அது வந்து கேட்டு வாங்கி அங்கே போனேன். இது மாதிரி அப்புறம் என் குடும்பம் கிட்டத்தட்ட என் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் என் குழந்தைங்கள் எல்லாத்தையும் எல்லாம் என்னுடைய அம்மா கூட இருந்தாங்க. என்னுடைய பொண்ணை வந்து ஒரு வருஷம் முழுக்க அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இப்படி நான் என்னுடைய அம்மாவை விட்டு நான் எங்கேயும் போகலை அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து அவங்களுக்கு பல விதங்களில் நான் கொடுத்தேன். அது அவங்களுக்கு பெரிய திருப்தியாக இருந்துச்சு. அதனால் வந்து அம்மாவுடைய வருத்தங்கள் இது எல்லாமே கொஞ்ச நாளில் மாறிப்போச்சு. அதுதான் உண்மை. இதை உங்கள் அம்மா எப்படி வந்து இதை ஈடுகட்டினாங்க என்பதை பற்றி தனியாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கீங்க, அது பின்னாடி வருவோம். இந்த புத்தகத்தினுடைய தோற்றம் அதை நீங்களே சொல்கிறீங்க, ஆனால் அப்போவே எங்களுக்கும் தெரியும். உங்கள் அம்மா காலமான போது 2012 காலச்சூடில் ஒரு கட்டுரை எழுதினீங்க, தோன்றா துணை. அதை அந்த கட்டுரை எல்லாருடைய மனசையும் ரொம்ப பாதித்த கட்டுரை. அதாவது உங்களை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எல்லாருக்குமே அதை பாதித்த கட்டுரை. ஆனால் ஒரு புத்தகமாக எழுத வேண்டும் அப்படின்ற எண்ணம், தூண்டுதல், அப்புறம் அதை செய்து காட்டிருக்கீங்க. அதை சொல்ல முடியுமா நீங்கள், அதை எழுது எப்படி அதை கன்சீவ் பண்ணி எழுதுனீங்க? என்னுடைய அம்மா இறந்தபோது நான் ரெண்டு கட்டுரை எழுதினேன். ஒன்று அம்மாவுடைய நினைவுகளாக, இன்னொன்று அம்மா இறந்தபோது எனக்கு நேர்ந்த ஒரு சங்கடம் அப்படிங்கிறது. அதாவது அம்மாவுடைய உடலை அடக்கம் பண்ணுறது அப்படிங்கிறது எங்கே, அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இன்றைக்கும் நம்ம ஒரு ஜாதிய சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் வந்து அடக்கம் பண்ணுறது அல்லது எரிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்குது. அதனால் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து எனக்கு இருந்தது. அதை எப்படி சரி செஞ்சுக்கிட்டேன், அந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து கொண்டேன் அப்படிங்கிறத பற்றி இன்னொரு கட்டுரை எழுதினேன். இந்த ரெண்டு கட்டுரை அந்த சமயத்தில் அம்மா இறந்தபோது நான் எழுதின கட்டுரைகள். இந்த ரெண்டு கட்டுரைக்குமே தமிழில் ரொம்ப நல்ல வரவேற்பு இருந்துச்சு. நிறைய பேர் அதை பற்றி பேசினாங்க. சிலபதிக்கு வந்து நான் சொன்னால் அவர் கோச்சு கூட வாய்ப்பு இருக்குது. தமிழ் சினிமாவில் அம்மாவை பற்றி நிறைய சென்டிமெண்ட்ஸ் உண்டு. ஆனால் உண்மையில் சென்டிமெண்ட்டோடு சேர்ந்து
அம்மாவை பற்றியான ஒரு நல்ல ஒரு கிராமத்து அம்மாவை பற்றி நல்ல ஒரு சித்திரம் காட்டின ஒரு டைரக்டர் சீனு ராமசாமி. தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு ஒரு படம் நீங்கள் பார்த்துருக்கக்கூடும். விஜய் சேதுபதியுடைய முதல் ஹீரோவாக நடித்த படம். அந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய அம்மா போல தான் அந்த கேரக்டர் இருக்கும். அவர் கூட அந்த புத்தகத்தை படிச்சுட்டு ரொம்ப புலகாங்கிதப்பட்டு பேசினார். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நிறைய ரீடர்ஸ் சொன்னது, ரைட்டர்ஸ் சொன்னது, சினிமாவை சேர்ந்தவர்கள் கூட இந்த மாதிரியானதை படிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு இதில் இந்த சித்திரம் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. அந்த கட்டுரையை படிச்சுட்டு, காலச்சூடில் வந்த அந்த கட்டுரையை படிச்சுட்டு இப்படி பல பேர் பேசினாங்க. அப்போ கூட எனக்கு ஒரு புத்தகமாக அம்மாவை பற்றி நான் எழுதணும்னு எனக்கு தோணலை. அம்மா 2012 இறந்து போனாங்க. அப்போ எழுதுனது தான் அந்த ரெண்டு கட்டுரையும். அந்த கட்டுரை ரெண்டையும் படிச்சுட்டு அம்பை சிஎஸ் லக்ஷ்மி, உங்களுக்கு தெரியும், அவங்க அந்த ரெண்டு கட்டுரையும் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஆமாம், அவங்க ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பெண்ணுடைய நோக்கிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஃபெமினிசம் உள்ளவங்க, அந்த பார்வை உள்ளவங்க. அவங்களுக்கு இந்த கட்டுரை பிடிச்சதுங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அவங்க அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பெண்ணுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் கட்டுரையில் இவ்வளவு பிரமாதமாக சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, உங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னு வருத்தப்பட வேண்டாம், இனிமேல் நான் தான் உன்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்பை சொன்னாங்க. அது மாதிரி அவங்கள அந்த கட்டுரை ரொம்ப ஈர்த்தது. அவங்க இங்கிலீஷில் இந்த ரெண்டு கட்டுரையும் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களுடைய நியூஸ் லெட்டரில் தான் அந்த கட்டுரை வந்துச்சு. ஆனால் அது வெப்சைட்டில் போட்ட போது அந்த கட்டுரைக்கு நிறைய நல்ல வரவேற்பு இங்கிலீஷ்லேயே இருந்துச்சு. அப்போவும் கூட எனக்கு வந்து அம்மாவை பற்றி தனி புத்தகம் எழுதணும்னு தோணலை. இந்த மாதுர்பாகன் பிரச்சனைக்கு அப்புறம் நான் திரும்ப எழுத வந்து 2017 இது மாதிரி லிட்ரரி ஃபெஸ்டிவல், இது லிட்ரரி மீட்டிங் ஈவெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து இந்தியா முழுக்க பல மாநிலங்களுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன். 2017 கிட்டத்தட்ட நிறைய, இங்கே இப்போ KLF கூட வந்தேன், அது மாதிரி நிறைய இடங்களுக்கு போகும்போது இது மாதிரி ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் கான்வர்சேஷன் நடக்கும்போது கேள்விகள் கேட்குறாங்க. கேட்கும்போது நான் என்னை அறியாமல் என்னுடைய அம்மாவை பற்றி நிறைய பேசியிருக்கேன், எனக்கு அது தெரியல. ஏதோ எந்த கேள்வி கேட்டாலும் ஏதோ ஒரு விதத்தில் அம்மாவை ரிலேட் பண்ணுற மாதிரி ஏதோ சம்பவங்கள் பேசியிருக்கேன். அப்போ என்னுடைய நண்பரும் என்னுடைய பப்ளிஷருமான கண்ணன், அவர் வந்து அதை கவனிச்சுட்டு சொன்னார், நீங்கள் அம்மாவை பற்றி இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறீங்க, அம்மாவை பற்றி தனியாக ஒரு புத்தகம் எழுதலாமே அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ கூட எனக்கு வந்து அவ்வளவு அப்படியே அப்படி தனியாக எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சனே தவிர அதை பற்றி ஐடியா எனக்கு ஒன்றும் வரலை. அவர் ஆனால் என்ன செஞ்சார்னா, இல்லை இல்லை, நீங்கள் அம்மாவை பற்றி எழுதணும், இது நிறைய பேசுகிறீங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் வெஸ்ட்லேண்ட் பப்ளிஷர் அவங்க கார்த்திகா கிட்டையும் பேசி, அவங்க கார்த்திகா நீங்கள் எழுதுனா இங்கிலீஷில் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக அவங்க ரெண்டு பேர்த்துடைய தூண்டுதல் தான் இதை வந்து இது ஒரு தனி புத்தகமாக எழுதணும் அப்படின்னு எனக்கு தோணுனதுக்கு காரணம். இடையில் ஒரு சின்ன கேள்வி கேட்டுக்கிறேன். நீங்கள் புத்தகத்தினுடைய முன்னுரையில் சொல்லியிருக்கீங்க, இரங்கல் உரைக்கு வரவேற்பு வருவது என்பது ரொம்ப ஒரு சங்கடத்தை தருதுன்னு சொன்னீங்க. அது ரொம்ப ஒரு நுட்பமான உணர்வு. இந்த புத்தகம் முழுக்க இருக்கக்கூடிய விஷயம்னா ரொம்ப ரொம்ப ஒரு நுட்பமாக சட்டிலாக வந்து பெரிய வார்த்தைகள் இல்லாமல் ஒரு மிகை உணர்ச்சி இல்லாமல் வந்து வரக்கூடிய இடங்கள் பல இது இருக்குது. இப்போ இந்த அந்த ஒரு உணர்வை நீங்கள் சொல்ல முடியுமா? ஆமாம், அது வந்து அது எனக்கு முதல்ல நான் ஒரு முறை நான் சொல்கிறேன், ஒரு கவிஞர் ஒருத்தர் வந்து அவர் ஆஸ்பத்திரிக்கு போகிறத பற்றி கூட முன்னாடி போகிறதுக்கு முன்னாடியே வந்து கட்டுரை எழுதிட்டார். அவருடைய தந்தையினுடைய இரங்கலுக்கு செல்வதை கூட அந்த கட்டுரையை படித்து பார்க்கும்போது, நான் பேர் சொல்ல வேண்டாம் என்று நினைக்கிறேன், அதுக்கப்புறம் நான் பிறகு சொல்கிறேன், அதை படிக்கும்போது அதில் ஒரு உண்மைத்தன்மை இல்லாமல் இதை வந்து கட்டுரையாக எழுத வேண்டும் என்கின்ற ஒரு முன்னுணர்வோடு எழுதியதை போன்ற பலரிடம் வந்து காண முடிகின்றது. இது உங்களிடம் அந்த பாவனை போலிமை இல்லாமல் நீங்கள் எழுதுகிறீர்கள், அது உங்களுக்கு ஒரு சங்கடத்தை தருகிறது. அதை பற்றி சொல்ல முடியுமா? நம்ம அது அந்த அது இரங்கல் கட்டுரை, அம்மா இறந்தபோது என்னுடைய மன வருத்தத்தை வெளிப்படுத்திக்கிற மாதிரி தான் நான் அந்த கட்டுரை எழுதினேன். அதை பல பேரும் படிச்சுட்டு ரொம்ப நல்ல கட்டுரை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக தான் இருந்தது.
ஏன்னா அம்மா இறந்த ஒரு சூழலில் நான் எழுதுகிறேன். எல்லாருக்கும் அந்த அம்மா இறந்துட்டாங்கங்கிற வருத்தம் இல்லை, அது அதை தாண்டி அவங்களுக்கு வந்து இது மாதிரி நல்ல கட்டுரை அப்படின்னு சொன்னது ரொம்ப சங்கடமாக இருந்தது. அப்போ நான் வந்து அதை பற்றி யோசித்தேன், எப்படி இதை கடந்து அவங்க இறந்துட்டாங்கங்கிற அந்த வருத்தத்தை கடந்து பல பேருக்கும் இந்த கட்டுரை நல்ல கட்டுரைன்னு தோணுனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் மறுபடியும் நான் பொதுவாக யோசித்தேன். அப்போ அம்பை சொன்ன அந்த விஷயந்தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இதில் வந்து அவங்க இறப்பு அப்படிங்கிறத தாண்டி ஒரு கிராமத்து விவசாய குடும்பம் சார்ந்த ஒரு பெண்ணுடைய சித்திரம் வந்து அவ்வளவு அருமையாக வந்து வந்திருக்கு, அதுதான் காரணம். ஆக படிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து, அதுவும் நிறைய பேர் கிட்டத்தட்ட 1950-60களில் பிறந்த எல்லாருக்குமே அந்த இந்த மாதிரியான அனுபவங்கள் இருந்திருக்கும். இப்படிப்பட்ட அம்மாக்களை வந்து அவங்க பார்த்துருப்பாங்க. கிராம வாழ்க்கையிலிருந்து படித்து முன்னேறி வந்த முதல் தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் எல்லாருக்குமே இது மாதிரியான ஒரு அம்மா சித்திரம் வந்து கட்டாயம் இருக்கும். முருகன், நீங்கள் ஒரு தமிழ் பேராசிரியர், கவிதையில் தோய்ந்தவர், எல்லா பற்றுகளையும் துறந்த பட்டினத்தாரே கூட அவருடைய அன்னை இறந்தபோது 10 பாடல்கள் பாடுகிறார். இப்போது அந்த பற்று வந்து தவிர்க்க முடியாதது. அவருடைய மன வெளிப்பாடாகத்தான் பட்டினத்தார் வந்து எழுதியிருக்கார். யாருக்காகவும் எழுதலை, பாராட்டுவாங்கன்னு எழுதலை இல்லையா? ஆமாம். இப்போ நானுமே பாராட்டுவாங்கன்னு எழுதலை, ஆனால் படித்த எல்லோருக்குமே அவர்களுக்கு தங்களுடைய தாயை அந்த மாதிரி வந்து தொடர்பு படுத்திக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்த கட்டுரையில் இருந்திருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. நிறைய பேருடைய அம்மா இறந்து போனவங்க எப்போவோ இறந்து போயிருக்காங்க, அவங்களுக்கு இதை படித்த உடனே அந்த நினைவு வந்திருக்கு. அந்த அம்மாவையே அவங்க சித்திரமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இதில் கிடைச்சிருக்குது. அது மாதிரி தான் வந்து எனக்கு தோணுச்சு. அந்த அடிப்படையில் தான் எல்லாருமே இந்த கட்டுரையை வரவேற்றது அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரியான ஒரு பார்வையில் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது சரி, அது ஓகே. அப்புறம் வந்து இந்த இதை இந்த அம்மாவை பற்றி எழுதணும்னு நான் முடிவு பண்ண உடனே என்ன மாதிரி எழுதுறது அப்படின்னு எனக்கு அப்போ ஐடியா இல்லை. அப்போ நான் கண்ணன் கேட்டார், நீங்கள் எவ்வளோ பக்கத்தில் அம்மாவை பற்றி எழுதுவீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அம்மாவை பற்றி நான் எழுதணுன்னா 1000 பக்கத்தில் எழுதுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் கண்ணன் சொன்னார், 1000 பக்கத்தில் எல்லாம் வந்து புத்தகம் வெளியிடுறது ரொம்ப கஷ்டம், அதனால் நீங்கள் லிமிட் பண்ணி எழுதுங்க, ஒரு இப்போ 200-250 பக்கம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு எழுதுங்க அப்படின்னு சொன்னார். சரி, அப்போ கூட எனக்கு எவ்வளோ பக்கம் என்னங்கிறத பற்றியான ஒரு தெளிவான இது இல்லை, என்ன எழுத போகிறேன்னு எனக்கு தோணலை. ஆனால் இப்போ இந்த மாதிரி நண்பர்கள் சொன்னபோது எனக்கு, அப்புறம் எங்கள் வீட்டில் இல்லை எப்போதும் வந்து என்னை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு விஷயம் வீட்டில் நடக்கும்போது செய்யும்போது இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய அம்மாவை ஞாபகப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால் அவங்க இப்படியெல்லாம் இருந்ததுனால சரி இப்படி அம்மா வந்து நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க, அதை கொஞ்சம் வெளியில் இறக்கி வைப்போம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படி பார்க்கும்போது என்ன மாதிரி எழுதலாம் அப்படின்னு சொன்னால் சில சம்பவங்களை தேர்வு செய்து எழுதலான்னு நான் முடிவு பண்ணேன். அப்படித்தான் இந்த 22 கட்டுரைகள், 2 கட்டுரை இறந்தபோது எழுதுனது, மற்ற 20 கட்டுரைகள் வந்து அம்மாவுக்கும் எனக்கும் நானும் அம்மாவும் சம்பந்தப்பட்ட அப்படியான என்னுடைய பார்வையில் இருந்து தான் இந்த கட்டுரை. எந்த ஒரு கட்டுரையிலையுமே நான் இல்லாமல் அந்த கட்டுரை வராது, அம்மா மட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கட்டுரையுமே வராது. நான் பார்வையாளனாகவோ ஒரு பங்கெடுப்பாளராகவோ இருக்கிறதா தான் அந்த விஷயங்கள் இருக்கும். அப்படி ஒரு 20 சம்பவங்களை நான் தேர்ந்தெடுத்தேன். அப்படி தேர்ந்தெடுத்து இந்த நூலை வந்து எழுதினேன். அப்படி தான் இந்த நூல் உருவாச்சு. இது நான் கேட்க வேண்டிய கேள்வி, நீங்களே வந்து சொல்லிட்டீங்க, இந்த புத்தகம் வந்து உங்கள் அம்மாவை பற்றி அப்படின்னு சொன்னாலும் கூட இது உண்மையில் உங்களை பற்றிய புத்தகமாக தான் இருக்குது. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நீங்கள் சொல்ல முடியுமா? நான் ஒவ்வொரு சமயம் வந்து உங்கள் ஆளுமை எவ்வாறு உருவாகியது, உங்களுடைய உணர்வுகள் என்னவாக இருந்தன, அந்த உணர்வுகளுக்கும் அம்மாவுக்குமான அந்த போராட்டம், பிணக்கு, இசைவு, முரண் எல்லாமே வருது. எந்த வகையில் வந்து நீங்கள் அம்மாவை பற்றி எண்ணும்போது உங்களை பற்றிய ஒரு கண்டடைதல் எப்படி நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? அது நான் ரொம்ப வருஷம் கழித்து தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய அம்மாவுடைய அவங்களுடைய செயல்படக்கூடிய முறை, சிந்தனை முறை, அதுதான் என்னிடம் இருக்குது அப்படிங்கிறத நான் ரொம்ப நாள் கழித்து தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருக்கும் 40 வயதுகளில் இந்த எண்ணம் வரும் இல்லை. சின்ன வயசில் வந்து அதுக்கு முக்கியமான காரணம், சின்ன வயசில் நான் ரொம்ப
அம்மா பிள்ளையாக தான் இருந்தேன். என்னுடைய அப்பாவோடு எனக்கு அவ்வளவு நெருக்கம் இல்லை. என்னுடைய அண்ணனுக்கு தான் ரொம்ப நெருக்கம். என்னுடைய அண்ணன் எப்போதும் அப்பா கூடவே தான் இருப்பான், நான் வந்து அம்மா கூட தான் இருப்பேன். நான் இன்றைக்கி இது மாதிரி இவ்வளவு பேருக்கு முன்னாடி உட்கார்ந்து ஒரு மேடையில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அது வந்து என்னுடைய அம்மா கொடுத்த ஒரு விஷயம்தான். நான் வந்து வெளியிலேயே வர பிடிக்காத ஒரு பையனாக இருந்தேன். சின்ன வயசில் பார்த்திங்கன்னா கூட்டத்தை நாலு பேர் சேர்ந்துருக்கக்கூடிய இடத்த கண்டா ஓடி போயிடுவேன். அது மாதிரி வந்து ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள ஒரு ஆளாகத்தான் நான் இருந்தேன். நான் அதற்கப்புறம் 50 மாணவர்கள் 100 மாணவர்கள் இருக்கக்கூடிய வகுப்பறையில் வகுப்பெடுக்கிறேன். பல பேர் 100 பேர் 100க்கும் மேற்பட்ட பேர் இருக்கக்கூடிய இடங்களில் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் அது என்னுடைய அம்மா வந்து படிப்படியாக என்னை வந்து வெளியில் கொண்டு வந்து தள்ளுனாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது மாதிரி வந்து ஒரு ஒரு விஷயத்திலுமே என்னுடைய ஆளுமையை உருவாக்கியது, என்னை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி உந்தி தள்ளியது அப்படிங்கிறது என்னுடைய அம்மா தான். அவங்க சில விஷயங்களில் சில சமயங்களில் பயப்படுவாங்க, ஆனாலும் அந்த பயத்தை தாண்டி என்னை வந்து வெளியில் போக சொல்லி அனுப்புவாங்க. அது மாதிரியான ஒரு இயல்பு உள்ளவங்க. அதனால் இதில் அம்மாவை பற்றி எழுதுனதுங்கிறது ஒரு வகையில் என்னை பற்றி எழுதுனதாகவும் அமைஞ்சதுக்கான காரணம் வந்து அதுதான். எனக்கு சின்ன வயசு நினைவுகள் எந்த நினைவை எடுத்தாலும் அது என் அம்மாவோட சம்மந்தப்பட்டதாகவே தான் எனக்கு நினைவு வருது. அதுதான் முக்கியமான காரணம். இன்னொரு நீங்கள் ஏற்கனவே முன்னாடி சொன்ன ஒரு செய்தியை நான் திரும்ப கொண்டு வர விரும்புகிறேன். நம்முடைய நவீன இந்திய சமூகம் வந்து உழவர்களை விவசாயிகளை கொண்டாடுவதாக சொல்கின்றது இல்லைங்களா, ஜெய் ஜவான் ஜெய் கிசான்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஜெய் கிசான்னு சொன்னதும் அல்லது வேளாண்மை என்று சொன்னதும் உழவன் என்று சொன்னதும் இத்தனைக்கும் தமிழில் உழத்தின்னு ஒரு சொல் இருக்குது. நம்ம மனதில் வர உழவன் வந்து ஒரு ஆணாக தான் இருக்காப்புல இல்லையா. அந்த பெண் வந்து அவனுடைய மனைவியோ மகளோ வந்து கூட மாட உதவி செய்யக்கூடிய ஒரு மாதிரி தான் பிம்பத்தை வந்து தராங்க. ஆனால் நீங்கள் காட்டுற வாழ்க்கையில் உங்கள் அம்மா தான் வந்து இந்த மொத்த வீட்டை மட்டும் இல்லை வீட்டை காட்டை வயலை வந்து ஆள்கிறார்கள். விதைப்பதிலிருந்து அறுப்பது வரை, கணக்கு பார்ப்பதிலிருந்து கணக்கு பார்க்கக்கூடாது என்று சொல்வது வரை எல்லா முடிவுகளையும் அவர் தான் எடுக்கிறார். இப்போ இது கொங்கு பகுதிக்கு உரிய தனித்த ஒரு அடையாளமா அல்லது உங்கள் குடும்பத்தில் இருந்த ஒரு சிறப்புத்தன்மையாக உங்கள் அம்மாவிற்குரிய சிறப்பு இயல்பா? இது வந்து நான் என்னுடைய அம்மாவை மட்டும் நான் அப்படி சொல்ல மாட்டேன். கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பெண்களுடைய இயல்பு அதுதான். அதாவது நம்ம விவசாயம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரே மாதிரியான விவசாயம் கிடையாது, நில அமைப்புக்கேற்ப இருக்கும். நீங்கள் இப்போ தமிழ்நாட்டுடைய நில அமைப்பு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் 4 நிலமும் கொண்டது, பாளையும் கூட உண்டு. வறட்சியான காலங்களில் முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் பாளையாக மாறும், அது மாதிரி உண்டு. இப்படி 5 வகை நிலங்களும் கொண்ட ஒரு அமைப்பு வந்து தமிழ்நாட்டுடைய அமைப்பு. அதில் எங்கள் பகுதி நிலத்தை சொல்லணும்னு சொன்னால் முல்லை நிலம்னு சொல்லணும். அங்கே மேய்ச்சல் தான், ஆடு மாடு மேய்ச்சல் தான் வந்து முக்கியமான விஷயம். விவசாயம் வந்து ஆடு மாட்டுக்கு ஏற்றது போல தான் விவசாயம் இருக்கும். அந்த விவசாய வாழ்க்கையில் இப்போ தஞ்சாவூர் பகுதி இருக்குது, தஞ்சாவூர் பகுதியில் செய்யக்கூடிய விவசாயமும் எங்கள் பகுதியில் கொங்கு பகுதியில் செய்யக்கூடிய விவசாயம் ஒன்றல்ல, ஒரே மாதிரி இருக்காது. தஞ்சாவூர் பகுதியில் சொல்லுவாங்க அவங்களுடைய நீர்வளம் பற்றி சொல்லும்போது அப்படி போகிற போக்கில் காலில் மடை திருப்பி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வாய்க்காலில் தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கும், போகும்போது ஒரு வயலில் பாஞ்சிடுச்சுன்னா அவங்க மண்வெட்டியெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க, அப்படி காலில் அப்படி கட்டி விட்டு போவாங்க. காலில் கட்டி விட்டு போனால் காலில் கட்டக்கூடிய அந்த மண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிற்காது, அப்போவும் தண்ணி உள்ளே போயிட்டுருக்கோம், அது அவங்களுக்கு ஒரு பொருட்டல்ல அப்படிங்குன்னு சொல்லுவாங்க, அதனால் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் கொங்கு பகுதியில் வந்து அந்த மாதிரியான நில அமைப்பு கிடையாது. எங்களுக்கு தண்ணி மழை பெய்யறதுங்கிறது ரொம்ப குறைச்சல், அதனால் மழை இல்லாத ஒரு பகுதி, ரொம்ப குறைச்சலான மழை உள்ளது. மானாவாரி விவசாயம்னு சொல்லக்கூடிய அந்த விவசாயம் தான் எங்களுடையது. அதனால் அந்த விவசாயம் முழுக்க ஆடு மாடுகளை நம்பியிருக்கும். ஆடு மாடுகளுக்கு என்ன தேவையோ அதை தான் நாங்கள் விவசாயமாக செய்வோம். அதில் அப்போ எப்படி தஞ்சாவூர் பகுதியில் பார்த்திங்கன்னா
தஞ்சாவூர் பகுதியில் வட ஆற்காடு இந்த மாதிரியான கொஞ்சம் நீர்வளம் உள்ள பகுதிகளில் பெண்கள் வந்து வீட்டில் இருப்பாங்க. அவங்க விவசாய நிலத்துக்கு போகிறது வந்து ரொம்ப அரிது. ஆனால் எங்கள் பகுதியில் அப்படி இருக்கவே முடியாது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சின்ன குழந்தையாக இருந்தால் கூட அவங்க ஒரு வேலை செய்யணும், அப்போ தான் வாழ முடியும். அவ்வளவு ஏன்னா அந்த விவசாய நிலை வந்து அந்த மாதிரியானது. ஒரு மாட்டுக்கு சாணி அள்ளி போடுறது, தீவன அள்ளி கொடுக்க, ஏதோ ஒரு வேலை செஞ்சு தான் ஆகணும். அது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் வேலை செஞ்சாகணும். பெண்கள் வந்து நிறைய உழைப்பை செலுத்தணும். அப்போ தான் வந்து எங்கள் பகுதி விவசாயம், அப்போ தான் அன்றாட உணவு வந்து கிடைக்கும். அது மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கை இருந்தது. அப்போ பெண்களுடைய உழைப்பு வந்து எங்கள் விவசாயத்தில் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கள் பகுதியில் ஊர்னு பேருக்கு தான் இருக்கும். அங்கே சும்மா வீடு வச்சுருப்பாங்க, ஆனால் குடியிருக்க மாட்டாங்க. விவசாய நிலத்துக்குள்ளே தான் குடியிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், விவசாய நிலத்துக்குள்ளே இருந்தால் தான் ஆடு மாடுகளை பார்க்க முடியும். இரவில் கூட ஆடு மாடுகளை பார்க்கணும். அது விவசாயம்ங்கிறது ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது, வாழ்க்கை முறை அப்படிங்கிறது எங்கள் பகுதியை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ராத்திரியில் வந்து ஒரு ஆடோ மாடோ கத்துச்சுன்னா உடனே எந்திரிச்சு போய் பார்க்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை அது. அதில் என் அம்மாவை போன்ற பெண்கள் அவர்களுடைய உழைப்பு ஈடு இணையில்லாதது. ஆண்கள் பார்த்திங்க சொன்னால், ஆண்கள் செய்யக்கூடிய வேலை பெண்கள் செய்யக்கூடிய வேலைன்னு பிரிவினையே கிடையாது. என்னுடைய அம்மா வந்து மாடு கட்டி ஏற்றம் இறைப்பாங்க, மாடு கட்டி ஏர் உழுவாங்க, இப்போ இது தீவன போர் வெய்வாங்க. அவ்வளவு திறமை உள்ளவங்க. வயசான காலத்தில் 60-65 வயசில் அவங்க வந்து தீவன போர் ஏறி மேலே இருந்து போர் மேய்ஞ்சு அங்கே இறங்கும் போது வலுக்கி விட்டு கீழே விழுந்துட்டாங்க. அது மாதிரி என்னுடைய அண்ணன் வந்து அப்போ அவன் 30 வயசுக்கு ஆனவன், அவன் அள்ளி கீழே இருந்து தான் போடுறான். அவனுக்கு அந்த போர் மேயக்கூடிய அதை வைக்கக்கூடிய அந்த நுட்பம் தெரியாது. என்னுடைய அம்மாவுக்கு தெரியும், அங்கேருந்து விழுந்துட்டாங்க. அது மாதிரி எல்லா விதமான வேலைகளையும், ஆண்கான வேலை பெண்ணுக்கான வேலைன்னு பிரிவினை கிடையாது, எல்லா விதமான வேலையும் செய்யக்கூடிய திறன் உடையவர்களாக வந்து என்னுடைய அம்மா இருந்தாங்க. அதுதான் வந்து நான் இன்றைக்கி படித்து வந்திருக்கிறேன், எழுத வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய அம்மாவுடைய உழைப்பு அவ்வளவு முக்கியமானது. ஆண்களுடைய உழைப்பு உண்டு. பெரும்பாலான ஆண்கள் இன்றைக்கி இந்த டாஸ்மாக் கடையெல்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே குடிக்கு அடிமையானவர்களாக நிறைய குடும்பங்களில் இருப்பாங்க. அதனால் பொறுப்பற்றவர்களாக நிறைய குடும்பங்களில் இருக்கிறது உண்டு. அப்போ பெண்களுடைய உழைப்பு, பெண்களுடைய ஆளுமை அப்படிங்கிறது குடும்பத்தை வழிநடத்தக்கூடியதாக இருக்கும். அதனுடைய ஒரு பிரதிநிதி தான் என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இந்த புத்தகத்தில் உங்கள் அம்மா மட்டும் இல்லை, அம்மா ஒரு முக்கியமான ஆளுமையாக வந்தாலும் வேறு நிறைய துணை பாத்திரங்கள். உதாரணத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாத்திரம் வந்து உங்களுடைய பாட்டனார். அம்மாவுடைய அப்பா பற்றி ஒரு தனி அத்தியாயம் இருக்குது. அதோட ரொம்ப முக்கியமாக வந்து எப்படி உங்கள் அம்மா வந்து மருமகள் மெச்சிய மாமியராக இருந்தாலோ, அதே போல் உங்கள் தந்தையார் மாமனார் மெச்சிய மாப்பிள்ளையாக இருந்திருக்கிறார். ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு பகுதி. ஐ வில் நாட் அதை பற்றி இன்னும் மேலும் பேசாமல் அதை நீங்கள் படித்து பார்க்கலாம். இதே போல் துணை பாத்திரங்கள் இருக்கிறார்கள். இதோட இணைச்சி நான் இன்னொன்று சொல்கிறேன். உங்களுடைய அப்பா வந்து இந்த புத்தகத்தில் அதிகமாக வரலை, ஒரு துணை பாத்திரமாக தான் வரார். ஆனால் உங்களுடைய நிழல் முற்றத்து நினைவுகள்லையும் அந்த இன்னொரு நிலமும் நிழலும், அதில் ரெண்டுத்திலுமே வந்து உங்கள் அப்பா வந்து ஒரு முக்கியமான ஒரு பாத்திரமாக இருக்கார். ஏன்னா முழுக்க நீங்கள் உங்களுடைய சினிமா கொட்டகையில் நீங்கள் வேலை செய்த காலத்தில், உங்கள் அப்பா சோடா கடை வைத்திருந்த காலத்தில் அவரை பற்றி நிறைய வரீங்க. எனக்கு இந்த ரெண்டு பாத்திரங்களை நீங்கள் சித்தரிப்பதில் வந்து ஒரு பெரிய வேறுபாடு காண்கிறேன். இதில் வந்து ஒரு ஆழமான உணர்வினுடைய அடியோட்டம் உங்கள் அம்மா பற்றிய சித்தரிப்பில் இருக்க, உங்கள் அப்பா பற்றிய சித்தரிப்பில் வந்து ஒரு விலகல் இருக்கின்ற, அது ஒரு சுவாரஸ்யமான, அது வந்து ஒரு புனை கதையினுடைய ஒரு பாத்திரம் போலத்தான் நீங்கள் விலகி இருந்து பார்ப்பதை போல் தோன்றுகின்றது. அதற்கான காரணம் உங்களுடைய இந்த புத்தகத்தில் ஒரு அத்தியாயத்தில் இருக்குதுன்னு நாங்கள் நினைக்கலாம், ஆனால் அது தவறுன்னு நீங்கள் சொல்வீர்கள். நீங்களே சொல்லிக்கொள்ளுங்கள், சொல்லுங்கள். எந்த வகையில் உங்களுடைய பார்வை வேறுபட்டது? அந்த நூலும் உங்கள் தந்தையார் காலமான பிறகு தான் நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள், இந்த நூலும் உங்கள் அம்மா காலமான பிறகு தான் எழுதியிருக்கிறீர்கள். இந்த எழுதும் போது இந்த ரெண்டு அம்மா அப்பா என்கின்ற பெற்றோரை பற்றிய உங்களுடைய பார்வை எந்த வகையில் வேறுபட்டிருக்கு? என்னுடைய
அம்மா மேலே இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு அப்படிங்கிற அளவுக்கு என்னுடைய அப்பா மேலே இல்லை அப்படிங்கிறது உண்மைதான். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. அதில் நிறைய காரணங்கள் சொல்லலாம். இதில் நான் ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருக்கேன். அது அவருக்கு என்னை பிடிக்காமல் போனதுக்கான ஒரு காரணம் அது. ஆனால் எனக்கு என்னுடைய அப்பா மேலே நிறைய வருத்தங்கள் உண்டு. ஏன்னு சொன்னால் நான் வந்து உங்கள் பேர் கஃப்காவா, நான் 20 வயசு இருக்கும்போது என்னுடைய அப்பா இறந்து போயிட்டார். அதற்கு அப்புறம் வந்து நான் படித்து வேலைக்கெல்லாம் போகிறதுக்கான ஒரு 10 வருஷம் இருக்குது பாருங்கள். அந்த 10 வருஷம் வந்து என்னுடைய அம்மாவுடைய உழைப்பை வந்து முழுக்க சுரண்டித்தான் நான் வந்து, நான் மட்டுமல்ல என்னுடைய குடும்பமே, என்னுடைய அண்ணன் குடும்பம் எல்லாமே வந்து வாழ்ந்தோம். அவ்வளவு என்னுடைய அம்மா வந்து அந்த 10 வருஷம் அவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டாங்க. அது என்னுடைய அப்பா உயிரோடு இருந்திருந்தால் அந்த அவ்வளவு கஷ்டத்தை என்னுடைய அம்மா பட்டிருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு உண்டு. நான் வந்து மேற்கொண்டு படிக்க போகக்கூடிய சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவுக்கான ஒரு பொருளாதார உதவி, குடும்பத்தை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை, இதெல்லாம் வந்து என்னுடைய அப்பா இருந்திருந்தால் நிச்சயமாக அது நடந்திருக்கும். அதை அவர் யோசிக்காமல் போயிட்டார். அவர் வந்து அந்த மாதிரி அவர் கிட்டத்தட்ட தன்னை சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி தான், அது இடைவிடாமல் குடித்து தான், குடிக்க அடிக்ட் ஆகி அவர் இறந்து போயிட்டார். மற்றபடி நல்ல உழைப்பாளி, நிறைய சம்பாதிக்கக்கூடியவர், குடும்பத்து மேலே பற்றெல்லாம் உள்ளவர் தான். ஆனால் அப்படிப்பட்டவர் குடும்பத்துக்காக தன்னை இன்னும் கொஞ்சம் மாற்றி இருந்திருக்கலாம், என்னுடைய அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க வேண்டியது இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் என்னுடைய அப்பா மேலே எனக்கு தொடர்ந்து இருக்குது. மதிப்பு உண்டே தவிர வருத்தமும் அவர் மேலே எனக்கு இருக்குது. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு விலகல் பார்வை இருக்கலாம். அப்புறம் என்னுடைய மற்ற பாத்திரங்களை பற்றி, இதில் வரக்கூடிய மற்ற பாத்திரங்களை பற்றி, என்னுடைய அம்மாவுடைய அப்பா அவர் ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் தான். அவர் மேலேயும் எனக்கு நிறைய வருத்தங்கள் உண்டு. சின்ன வயசில் என்ன சொன்னால், இப்போது இந்த உரையாடல் நடத்துகிறவர் மேலேயும் வருத்தம் வந்துடுமா சீக்கிரமா? ஆமாம், அது ஏன்னு சொன்னால், நான் வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் அந்த குடும்ப வாழ்க்கைக்கு அவங்க விரும்பி அல்லது அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ அதற்கு ஒரு நேர்மையாக செயல்படணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அதை வந்து யார் முழுசாக நிறைவேற்றலையோ அவர்கள் மேலே வருத்தம் இருப்பது இயல்பு தான். அந்த மாதிரி தான். அப்புறம் இந்த புத்தகத்தினுடைய இன்னொரு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்கள் அம்மாவை பற்றி சொல்கிறீங்க, உங்களை பற்றி சொல்கிறீங்க, நிறைய துணை பாத்திரங்கள் வராங்க. ஆனால் அதை விட முக்கியமாக நீங்கள் காட்டுற வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, இது ஒரு முற்றிலும் புதிய வாழ்க்கையாக இருக்குது. அதாவது உங்களுடைய பொதுவாக தமிழ் இலக்கியத்தில் தஞ்சாவூர் வாழ்க்கை, திருநெல்வேலி வாழ்க்கை, சென்னை நகரத்தை மையமாக வைத்த வாழ்க்கை, கொங்கு பகுதியை பற்றிய வாழ்க்கை, உங்களுடைய நாவல்களில் நீங்கள் நிறைய எழுதியிருந்தாலும் கூட இந்த நூலில் வந்து ரொம்ப அணுக்கமாக இந்த ஒரு வாழ்க்கையை வந்து நீங்கள் காட்டுறீங்க. அன்றாட வாழ்க்கை முறை, சின்ன சின்ன விஷயங்கள், எப்படி தினமும் செய்யக்கூடிய சமையலிலிருந்து ஆண்டுக்கு ஒரு முறை எண்ணெய் ஆட்டுவது வரை விதவிதமான விஷயங்களை வந்து நீங்கள் ரொம்ப நுட்பமாக பதிவு செஞ்சுருக்கீங்க. ஆனால் அந்த பதிவு செய்யும்போது நான் ஒரு பெரிய ஒரு வேற்றுமையை காண்கிறேன். இது போல் செஞ்சவர் வந்து கீராஜநாராயணன். ஆனால் கீராஜநாராயணன் வந்து இதை அவர் செய்கிறதுல வேணும்னே சுவாரஸ்யப்படுத்தி கொண்டே இருப்பார். ஒரு மெனக்கட்டு அதில் வந்து ஒரு ஒரு தேவையற்ற ஒரு சுவாரஸ்யத்தை ஊட்டி கொண்டே இருப்பார். நீங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு இயல்பு, சுந்தர ராமசாமி கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்கார், நீங்கள் ரியலிஸ்ட்னு சொல்கிறத விட ஒரு நேச்சுரலிஸ்ட்டுன்னு சொல்லணுன்ட்டு. அப்போ அந்த ஒரு வாழ்க்கையை வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ரொம்ப பிடிச்சிருக்கு. தெரிந்து கொள்ள வேண்டும், நம்ம ஒரு இழந்து போன வாழ்க்கை அல்லது வந்து ஒரு 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 மண்ணோட வந்து ஒரு பிடிப்புள்ள ஒரு வாழ்க்கை அப்படின்றதெல்லாம் நாங்கள் உணர முடியுது. இதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? சொன்னீங்கன்னா நான் பல சில சொற்களை எல்லாம் குறித்து வச்சுருக்கேன் உங்களுடைய நூலில். திடீர்னு பொங்கச்சருவம்னு சொல்கிறீங்க, அப்புறம் தேர்க்காசுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் இந்த ஆட்டுக்குடி சின்ன பூங்குட்டின்னு சொல்கிறீங்க, அப்புறம் ரொம்ப பிடிச்சது வேற வைப்புன்னு ஒரு தொடர். இது போல் இந்த புத்தகத்தில் வந்து நான் புத்தகம் வந்த உடனே வந்து வேகமாக இதை ஒரு முறை படித்தேன். இப்போ இந்த
உரையாடலுக்காக இன்னொரு முறை படித்தேன். எல்லா இடங்களிலும் வந்து எத்தனையோ விஷயங்களுக்காக இதை வந்து அடிக்கோடிட வேண்டிய ஒரு தேவை வந்து எனக்கு உணர்ந்து கொண்டே இருந்தேன். இதை நீங்கள் எப்படி வேணும்னு ஓர்மையோடு செய்கிறீங்களா, அல்லது எழுதும்போது இப்படி வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது எழுதும்போது வரக்கூடிய இந்த வார்த்தைகள் சம்பந்தமானது எனக்கு வந்து எங்கள் பகுதி டைலாக்ட், அந்த வட்டார வழக்கு டைலாக்ட் வந்து எனக்கு இயல்பாக வரும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்போது அந்த வார்த்தை தான் எனக்கு முன்னால் வந்து நிற்கும். ஒரு பொது வழக்கில் இருக்கக்கூடிய வார்த்தையை விட எங்கள் பகுதியில் பேசக்கூடிய வார்த்தை, அந்த சொல் எனக்கு முன்னால் வந்து நிற்கும். அதனால் அது இயல்பாக நான் அந்த மாதிரி தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தி எழுதுறது வழக்கம். அந்த அந்த வார்த்தைக்கும் அந்த வாழ்க்கைக்கும் ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் வந்து அதுக்கு ஒரு பெரிய ஏதோ ஒரு சம்பவத்தையோ அல்லது ஒரு சடங்கையோ சொல்ல முடியும். இப்போ வேற வைப்பு அப்படின்னு சொன்னார். வேற வைப்பு அப்படின்னு சொல்கிறது தனிக்குடித்தனம் அனுப்புறது. அதுதான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வீட்டில் பையனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்கள தனியாக ஒரு குடும்பமாக்கி தனியை அவங்களுக்கு தனியாக வீடு பார்த்து அனுப்பிடுறது. அதுதான் அந்த வேற வைப்புங்கிறது ஒரு சடங்கு. அது அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் கல்யாணத்தின் போது பார்த்திங்கன்னா பெண் வீட்டிலேருந்து பீரோ கட்டில் இந்த மாதிரியெல்லாம் வாங்கி தராங்க பாருங்கள். இப்போ எங்கள் பகுதியில் அந்த மாதிரி கல்யாணத்தின் போது வாங்கி தர மாட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சில வருஷங்கள் வந்து அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்துருப்பாங்க. அதற்கப்புறம் ஒரு கட்டத்தில் இவங்களை தனியாக குடும்பம் ஆக்கிடலாம் அப்படிங்கும்போது அதுக்கு வேற வைப்பு சடங்குன்னு பேர், வேற வைப்புன்னு. அப்போ வந்து பெண் வீட்டிலேருந்து சீர் தருவாங்க. அப்போ தான் வந்து அந்த பெண்ணுக்கு தனியாக குடும்பம் நடத்துகிறதுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் அப்போ தான் தருவாங்க. அது தனி சடங்காகவே நடைபெறும். அதனால் அந்த வேற வைப்புங்கிற சொல்லில் வந்து அப்படியான ஒரு இது அடங்கியிருக்கு. இது மாதிரி பல சொற்களை நான் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் அந்த பின்னணி வந்து அந்த வாழ்க்கையை பார்க்க முடியும். அதனால் ஒரு சொல், ஒரு வட்டார வழக்கு சொல் அப்படின்னு சொல்கிறது அது வெறுமனே சொல் மட்டும் அல்ல, அதுக்குள்ளே ஒரு வாழ்க்கை முறை அடங்கியிருக்குது அப்படிங்கிறது தான். அதனால் எனக்கு அந்த இடத்துல அதை எடுத்துகிட்டு தனிக்குடித்தனம் அப்படின்னு போட்டால் எனக்கு அதில் ஒரு திருப்தியே வரவே வராது. அது எல்லாத்துக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தனிக்குடித்தனம்னு நான் போட்டேன்னு வச்சுக்கோங்க, அது என்னுடைய வார்த்தை இல்லை, என்னுடைய வாழ்க்கை இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணும். அதனால் இயல்பாக என்ன வார்த்தை வருதோ அந்த வார்த்தை தான் நான் பயன்படுத்தி எழுதுவேன். அது பற்றி இப்போ இந்த மாதிரி விளக்கம் கேட்கும்போது என்னால் அதை பற்றி சொல்லவும் முடியும். ரொம்ப எனக்கு பிடித்த ரெண்டு அத்தியாயம் வந்து, ஒன்று இந்த எண்ணெய் ஆட்டுறதுக்காக முருகனும் உங்கள் அம்மாவும் காலையில் புறப்பட்டு மாலை திரும்பி வர்றது. திரும்பி வரும்போது அந்த எண்ணெய்க்கு வந்து பேய் காற்று அண்டிடக்கூடாதுன்னு சொல்லி கறித்துண்டி போட்டு கொண்டு வராங்க. அதை போன்ற அது ரொம்ப மிக அற்புதமான ஒரு ஒரு அத்தியாயம். அதே போல் முறுக்கு சுடக்கூடிய அந்த ஒரு அத்தியாயம், இதெல்லாம் நீங்கள் அவசியம் படிக்க வேண்டும். இல்லை எனக்கு வந்து நீங்கள் எழுதுனதில் என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து தொடர்பு படுத்தி கொள்ளக்கூடியது ஒன்றே ஒன்று தான் இருந்தது. 70களில் சிறுவர்களாக சிறுமிகளாக இருந்தவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சித்திரவதை ஒன்று செய்வாங்க. முகம் ஃபுல்லாக பவுடர் அப்புவாங்க. 1960களிலும் 70களுடைய தொடக்கத்திலும் தான் வந்து இந்த டால்கம் பவுடர் என்பது வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பரவலாச்சு. அதை பற்றியெல்லாம் நீங்கள் குறிச்சிருக்கீங்க. இதே போல் பேசிக்கொண்டே செல்லலாம். ஆனால் ஒரு செய்தி வந்து உங்களிடம் நான் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் ஒரு பாட்டு போட்டிருக்கீங்க, இந்த மொட்டை அடித்திருக்க குழந்தையை வந்து தலையை தொட்டுட்டு போய் வந்து சீன்றது என்பது தொடர்ந்து இருக்குது. இந்த பாட்டை வந்து நீங்கள் ராகம் போட்டு படிக்க முடியுமா, எப்படி சொல்லணுமோ? அதில் இன்னொன்று அது சொல்லுங்கள், அப்புறம் நான் ஒரு இடையில் ஒரு செய்தி சொல்லுங்கள். இது சிறுவர்கள் வந்து மொட்டை அடிச்சிருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு தலையை தடவிக்கிட்டு மற்றவங்களாம் கேலி பண்ணி பாடக்கூடிய சும்மா ஒரு நாலு வரி பாட்டு. மொட்டையா மோளூர் சொட்டையா பூ பறிக்க வாரையா நான் மாட்டேன் சாமி நிறைய கண்டா பயந்துக்குவேன். அது இதோட அவர் நிறுத்தியிருந்தா அது அவர் பெருமாள் முருகன் கிடையாது. அடுத்த ரெண்டு வரி வருது, என்ன சொல்றாருன்னா,
அந்த விளையாட்டு சிறுமியாக இருந்தால் மொட்டச்சி மோளூர் சொட்டச்சி என்று பாட்டு வடிவம் மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அங்கே தான் பெருமாள் முருகன் நிற்கிறாரு. இதை போல் வந்து அடுத்து நான் கேள்வி வினா பகுதியை தொடங்குவதற்கு முன்பாக நான் வந்து ஒரு கடைசியாக ஒன்று இரண்டு செய்திகளை உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். இதில் ஒரு காலையில் கூட பேசணும், எழுத்துக்காரன் எழுத்தாளன் அப்படின்ட்டு. நான் எழுத்துக்காரன், நீங்கள் எழுத்தாளர். ஏன்னா ஒவ்வொரு கட்டுரையும் வந்து எல்லாருக்கும் என்ன தோணும்னா, நமக்கும் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, நம்மளும் வாழ்ந்துருக்குறோம், நம்மளும் இது போன்ற அனுபவங்களை எழுதிவிடலாம், அது என்ன பெரிய ஒரு சமாச்சாரம் என்று தோன்றக்கூடும். ஆனால் பாம்பறியும் பாம்பின் கால் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தேர்ந்த வாசகனோ அல்லது எழுத்தாளனோ வந்து இதை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்டுரையும் வந்து ஒரு கலை படைப்பாக வடிவமைக்கப்பட்டது. பல்லாண்டு எழுதி கைப்பழக்கம் வந்த ஒரு எழுத்தாளர் தான் இதை வந்து எழுத முடியும். ஒவ்வொரு கட்டுரையும் வந்து தொடங்குறதும் தொடங்கி முடிகிறதும் இருக்கு இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா முதல் கட்டுரையே வந்து, நீ அப்போ 10 மாத குழந்தை, இதான் முதல் வரி. இப்படி தான் ஆரம்பிக்கிறார். அந்த வாசகத்தை படித்த பிறகு நாம் வந்து அந்த கட்டுரையை வந்து படித்து முடிக்காமல் இருக்க முடியாது. ஆனால் முடிக்கும்போது என்னாகும், திரும்ப வந்து ஒரு முத்தாய்ப்பு இருக்கும், அற்புதமான ஒரு முத்தாய்ப்பு. சில முத்தாய்ப்புகளை இங்கே நான் படிக்க முடியாத காரணம் என்ன, முத்தாய்ப்பு வந்து முழு கட்டுரையை படித்து முடித்தால்தான் அந்த முத்தாய்ப்பினுடைய சுவை தெரியும். ஆகவே நான் முதல் வரியை மட்டும்தான் சொல்ல. உதாரணத்துக்கு அதே போல் குடல்கறி கதைன்னு ஒன்று இருக்குது, சமையல் அம்மாவுக்கு தனி வேலை கிடையாது. இது வந்து ரொம்ப ஒரு தட்டையான ஒரு வாக்கியம் போல் உங்களுக்கு தோணும், ஆனால் அது அப்படியே அதுலேருந்து ஒரு பெரிய கதையை வந்து அவர் விவரிச்சுட்டு போகிறாரு. ஒன்றொன்றும் இப்போ பங்குனி எங்களுக்கு மிக முக்கியமான மாதம், இது வரைக்கும் நாம் வந்து அப்படி கேட்டதே கிடையாது. இப்போ திடீர்னு ஒரு சாதாரண மாதத்தை வந்து அப்படி தொடங்குறார். இப்படி ஒவ்வொரு கட்டுரையும் வந்து ஒரு தேர்ந்த கலைஞனுடைய எழுத்து வெளிப்பாடாக வந்து இந்த கட்டுரைகள் அமைந்திருக்கு. இதை ஒரு பிறகு நம் கேள்விகளுக்கு போகலாம். நீங்கள் எழுத்து முறையை பற்றி நீங்கள் எப்படி இதெல்லாம் ஓர்மையோடு எழுதுறீங்களா, கை பழக்கத்தினால வருதா, முதல்ல சிந்திச்சுக்கிறீங்களா இப்படி கட்டமைக்கணும் அப்படின்ட்டு, அவங்க எழுத்து நுட்பத்தை பற்றி சில வார்த்தைகள் சொல்லாமல். இல்லை, ஒரு விஷயம் எழுதுறதுக்கு எனக்கு எப்போதுமே வந்து ஒரு கட்டுரையோ கதையோ அதனுடைய முதல் வாக்கியம் இருக்குது பாருங்கள், அது என் மனசில் வந்து ரொம்ப நல்லா வந்துச்சுன்னா அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே எழுதிடுவேன். அந்த முதல் வாக்கியம் சரியாக அமையலைன்னா என்னால் எழுதவே முடியாது. விஷயம் மனசில் இருந்தால் கூட அந்த முதல் வாக்கியம் வந்து அவ்வளவு சரியாக அமையணும். அதுதான் கையை பிடிச்சி கட்டுரை முழுக்க கதை முழுக்க கூட்டிகிட்டு போகும். அதனால் அது அவ்வளவு முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அதுக்கு நான் ரொம்பவே மெனக்கெடுவேன். ஒரு விஷயத்தை வந்து விஷயம் மனசில் இந்த விஷயந்தான் எழுத போகிறோன்னு படிஞ்சிரும், ஆனால் எப்படி தொடங்கிறது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பெரிய சிக்கல். அதனால் அதுக்கு சில நாளே கூட ஆகும், சில மாதங்கள் கூட ஆகும். அதனால் அந்த தொடக்கம் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் சரசரன்னு எனக்கு வந்து ஒரே நாளில் ஒரு கட்டுரையோ கதையோ எழுதி முடிச்சுருவேன். அதனால் அந்த தொடக்கம் வந்து அது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம், அதுக்கு ரொம்ப மெனக்கெட்டு தான் நான் வந்து செய்வேன். கடைசி 15 நிமிடங்கள் வினாக்களுக்கான நேரம் முன்னாடியே சொல்லிவிட்டார்கள். பெருமாள் முருகனை நோக்கி நீங்கள் கேள்வி கணைகளை தொடுக்கலாம். ഇനി ഇൻട്രഡക്ഷൻ സെക്ഷനാണ്. നിങ്ങൾക്ക് ஒரு சின்ன எச்சரிக்கை, நீங்கள் கேள்வி கேட்கவில்லை என்றால் நான் பேசிக்கொண்டே இருப்பேன். Yeah, yeah. I'm a little hesitant because I'm trying to talk in English. Don't hesitate. Yeah.
So this is in context to the first novel that I read of Perumal Murugan, One Part Woman. So to what extent do you think that motherhood has on female identity? The extent motherhood has on female identity. இல்லை, தாய்மை அப்படிங்கிறது தான் பெண்ணுடைய அடையாளம் அப்படின்னு நான் நினைக்கல. பட் நம்ம சமூகத்தில் அப்படித்தான் கருதப்பட்டிருக்கு. நீங்கள் இப்போ மாதுருபாகன் நாவலில் வரக்கூடிய பிரச்சனை கூட, பொன்னாவுக்கு வரக்கூடிய பிரச்சனை கூட அதுதான். அவள் ஒரு பெண்ணாக முழுமை அடையலை, அவருக்கு குழந்தை பேர் இல்லை அப்படிங்கிறதுனால அவள் பெண்ணாக முழுமை அடையலை அப்படின்னு இந்த சமூகம் கருதிக்கிட்டே இருக்குது. அதனால் அவளுக்கு தரக்கூடிய தொந்தரவுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி குழந்தை பேர் அப்படிங்கிறது தான் ஒரு பெண்ணுடைய அடையாளத்தை முழுமையாக்குவது அப்படிங்கிற பார்வை இருந்தது. அந்த பார்வை இன்னும் முழுசாக மாறிடலை. ஆனால் அந்த பார்வை சரின்னு நான் சொல்லலை. இப்போ வந்து அதிலிருந்து நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு ஒரு பெண் தன்னுடைய குழந்தை பேர் பற்றி தானே தீர்மானித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கு. பெரியார் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கார். பெரியார் சொல்லும்போது, பெண்களை சொல்லும்போது, நீங்கள் குழந்தை பெற்றுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். ஆமாம், இல்லை பெற்றுக்கணுமா வேண்டாங்கிறத நீ தீர்மானி, உன்னுடைய புருஷன் தீர்மானிக்கக்கூடாது, உன்னுடைய மாமனார் மாமியார் தீர்மானிக்கூடாது, நீ தீர்மானி எத்தனை குழந்தை பெற்றுக்கணும், இல்லை குழந்தை பெற்றுக்கவே வேண்டாம் அப்படிம்பார். குழந்தை பெற்றுக்கலைன்னா இந்த மனித சமூகம் என்ன ஆகிறது அப்படின்னா அவர் சொல்லுவார், அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, உன்னை பற்றி யார் கவலைப்படுறா, அப்போ நீ ஏன் மனித சமூகத்தை பற்றி கவலைப்படணும் அப்படின்னு பெரியார் கேட்பார். அதனால் அந்த அடையாளத்திலிருந்து இப்போ மாற்றம் வந்திருக்கு. அந்த மாதிரியான மாற்றம், மாற்று சிந்தனைகள் வந்திருக்குங்கிறது முக்கியமான விஷயம். அதை கணக்கில் நாம் வச்சுக்கணும். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மலையாளம். மே ஐ டாக் இன் மலையாளம்? சார் പറഞ്ഞു, സ്ത്രീകൾ ചെയ്യുന്നൊരു തൊഴിൽ പുരുഷന്മാർ ചെയ്യുന്ന തൊഴിൽ എന്നൊരു വ്യത്യാസമില്ലാതെ എല്ലാ തൊഴിലും എല്ലാവരും ചെയ്തിരുന്നു. പക്ഷെ അതൊരു അർദ്ധസത്യം മാത്രമേ ആവുന്നുള്ളൂ. ബിക്കോസ് ഈ പുരുഷന്മാർ ചെയ്യുന്ന തൊഴിൽ സ്ത്രീകൾ ചെയ്യുന്നുണ്ട്. അത് കേരളത്തിൽ കുറവാണ്, പക്ഷെ കേരളത്തിന് പുറത്ത് എല്ലാ സംസ്ഥാനങ്ങളും ചെയ്യുന്നുണ്ട്. നില ഉഴുന്നുണ്ട്, കന്നുകാലികളെ നോക്കുന്നുണ്ട്, ചുമടെടുക്കുന്നുണ്ട്, കച്ചവടം ചെയ്യുന്നുണ്ട്, ഒക്കെയുണ്ട്. പക്ഷേ സ്ത്രീകൾ ചെയ്യുന്ന സമയൽ, പാചകം, കുട്ടികളെ നോക്കുന്നത്, അതുപോലെ വീട്ടിലെ മറ്റ് തൊഴിലുകൾ, ഇതൊന്നും കേരളത്തിലോ കേരളത്തിന് പുറത്തോ പുരുഷന്മാർ ചെയ്യുന്നില്ല. അപ്പം പുരുഷനും സ്ത്രീയും ചെയ്യുന്ന തൊഴിൽ തമ്മിൽ വ്യത്യാസമില്ല എന്ന് പറയുമ്പോൾ അത് അർദ്ധസത്യമായി മാത്രമേ ആവുന്നുള്ളൂ എന്നൊരു അടിക്കുറിപ്പാണ് എനിക്ക് പറയാനുള്ളത്. നിങ്ങൾ சொல்லக்கூடியது ரொம்ப நல்ல ஒரு அப்சர்வேஷன் அது. ஆனா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா எனக்கு சமையல் தெரியும். எப்படி வந்தது என்ன, எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய அண்ணனுக்கு ரொம்ப நல்லா சமையல் தெரியும், என்னுடைய அப்பாவுக்கு நல்லா சமையல் தெரியும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுடைய விவசாய வாழ்க்கையில் சமையல் எல்லோரும் செஞ்சாகணும். அப்படி தான், இப்போ காலையில் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் விடிய காலம் வந்து நிலத்துக்கு வேலைக்கு போயிடுவாங்க, நானும் என்னுடைய அண்ணனும் சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு வச்சுட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு போகணும். அதனால் சமையல் வேலை ஆண்களுக்கும் எங்கள் பகுதியில் ரொம்ப நல்லா தெரியும். இப்போ ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் வந்ததுக்கப்புறம் அப்போ தான், அதில் தான் ஒரு ஆண் வேலை பெண் வேலைன்னு ரொம்ப பிரிவினை வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். கிராம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், அது குறிப்பாக எங்கள் பகுதி போன்ற மானாவாரி விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்த பகுதிகளில் இப்போ எல்லா வேலையும் ஆண் பெண்ணுக்கு பொதுவாகத்தான் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். நான் என்னுடைய தாத்தா பாட்டி பார்த்துருக்குறேன். என்னுடைய சமையல் வேலை செய்கிறேன்னா என் தாத்தா ஒரு வேலை செய்வார், பாட்டி ஒரு வேலை செய்வாங்க. எல்லா சமையலில் எல்லா விதமான வேலையும் ஆண்களுக்கும் தெரிந்து தான் இருக்கும். அதனால் நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் பார்த்துருக்குறேன். அந்த அடிப்படையில் நான் சொன்னேன், ஒரு மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒன்று வந்ததுக்கப்புறம் தான் ஆண் வந்து அலுவலகம் போவான், பெண் வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிற அந்த பிரிவினை வந்து ரொம்ப தெளிவாக வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். എനിക്കും പാചകം അറിയാം. പാചകം അറിയുമോ ഇല്ലയോ എന്നുള്ളതല്ല വിഷയം. ഗ്രാമജീവിതത്തിൽ സ്ത്രീകൾ പുരുഷന്മാർ ചെയ്യുന്ന ജോലിയൊക്കെ ചെയ്യുമ്പോൾ തന്നെ സ്ത്രീകൾ ആ അതേ ഉത്തരവാദിത്വത്തോടു കൂടി പുരുഷന്മാർ
സ്ത്രീകൾ ചെയ്യുന്ന ഈ വീടിനകത്തുള്ള തൊഴില്, കുട്ടികളെ നോക്കുന്നതുമായി ബന്ധപ്പെട്ട കാര്യങ്ങൾ, അതൊരു ഉത്തരവാദിത്തത്തിൻ്റെ ഭാഗമായിട്ട് അല്ലെങ്കിൽ സ്ത്രീയുടെ പുറംജോലിക്ക് പകരമായിട്ട് ഒരു അകഞ്ജോലി ചെയ്യുന്ന രീതിയിലേക്ക് വരുന്നില്ല. പാചകം അറിയാം എന്ന് പറയുന്നതും എൻ്റെ കുടുംബത്തിൽ അല്ലെങ്കിൽ എൻ്റെ ഗാർഹ്യാന്തരീക്ഷത്തിൽ എൻ്റെ ഭാര്യയ്ക്ക് തുല്യമായിട്ടൊരു തൊഴിൽ ഞാൻ ചെയ്യുന്നു എന്നുള്ള ഒരു വ്യക്തിപരമോ സാമൂഹ്യമായുള്ള ഉത്തരവാദിത്തത്തിൻ്റെ ഭാഗമായിട്ട് ആ തൊഴിൽ ചെയ്യുന്ന സമ്പ്രദായം ഉണ്ടായിട്ടില്ല എന്നാണ് ഞാൻ പറഞ്ഞത്. അറിയുന്നതും ഉത്തരവാദിത്തമായിട്ടത് ചെയ്യുന്നതും തമ്മിൽ വ്യത്യാസമുണ്ട്. சார், உங்களோட டாக்கு கேட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஐ ஜஸ்ட் ஃபீல் ஸோ ஹாப்பி தட் ஐ காட் டு மீட் யூ அண்ட் ஐ குட் டாக் டு யூ. ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நன்றி. ஐ ஹாவ் ஜஸ்ட் அ க்வெஸ்டின் ஃபார் யூ. உங்கள் இப்போ அம்மாவை பற்றி எழுதினாங்க. ஸோ ஹவு த கான்ட்ரவர்சி ஆஃப் த ஒன் பார்ட் உமன் ஆஃப்டர் தட் நீங்கள் ரைட்டிங் யூ டிடன்ட் ரைட் ஃபார் சம் பீரியட். உங்கள் ஃபேமிலி அதை எப்படி எடுத்தா? ஹவு டிட் தே டேக் இட்? அந்த I don't want to hurt you, but I just would like to know how your family took it, because your family plays an important role in your writing, because it has influenced you. Your mother, everybody has influenced you a lot. So I just would like to know how your family... அந்த பிரச்சனை வந்த சமயத்தில் என்னுடைய அம்மா இல்லை, என்னுடைய அம்மா இல்லை அப்படிங்கிறது எனக்கு உண்மையில் அந்த சமயத்தில் ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் அவங்க வந்து என்னுடைய உயர்வுகளை பார்த்து கொண்டு வந்தவங்க, அதில் ரொம்ப பெரிய சந்தோஷப்பட்டாங்க. இந்த பிரச்சனை வந்தபோது அவங்க இருந்திருந்தால் எப்படி வருத்தப்பட்டிருப்பாங்களோன்னு எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. ஒரு வகையில் அவங்க முன்னாலேயே இறந்து போனது நல்லதோன்னு கூட எனக்கு மனசுக்கு பட்டது. மற்றபடி என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள் இவங்கெலாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து வெவ்வேறு இடத்துக்கு போய் தங்கியிருக்கிறது, வீட்டில் ஊரில் இருக்க முடியாமல் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அது என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய பொண்ணுக்கு அப்போ வந்து அவங்களுக்கு எக்ஸாம் டைம், அந்த எக்ஸாமுக்கு ஒரு இடத்துல இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கூட முடியல, அந்த மாதிரியான ஒரு பெரிய சிக்கலில் இருந்தாங்க. ஆனாலும் அந்த சமயத்தில் ரொம்ப தைரியமாக தான் அதை எதிர்கொண்டாங்க. அது குறிப்பாக என்னுடைய மனைவி அந்த பிரச்சனைக்கு இதெல்லாம் தீர்ந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு மனரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த பிரச்சனை வந்தபோது அவங்க ரொம்ப தைரியமாக ஃபேஸ் பண்ணாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த சமயத்தில் என்னை வந்து ஒரு ரூமுக்குள்ளே விட்டுட்டு, ரூமை விட்டு என்னை வெளியிலேயே அவங்க அனுப்பலை. யார் வந்தாலும் அவங்க தான் பதில் சொன்னாங்க. அந்த மாதிரி நடந்துச்சு. பட் எனக்கு அதே போல் என்னுடைய நண்பர்கள் நிறைய கஷ்டப்பட்டாங்க. ஒன்று சலபதியே ரொம்ப சிரமப்பட்டார். கண்ணன், காலச்சோடு கண்ணன், சலபதி போன்ற நண்பர்கள், என்னுடைய மாணவர்கள், இப்படி நிறைய பேர் அந்த கஷ்டத்தை பகிர்ந்து கொண்டார்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னுடைய ஊரில் இருந்த என்னுடைய சொந்தக்காரர்கள் அதில் கொஞ்சம் பேர் எனக்கு எதிராக மாறினாங்க, கொஞ்சம் பேர் எனக்கு ஆதரவாக இருந்தாங்க. எனக்கு ஆதரவாக இருந்தவர்களை நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய சேஃப்டியை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். நீங்கள் ஆதரவு தெரிவித்து நீங்கள் எதுவும் வெளியில் வந்து பேச வேண்டாம், வர வேண்டாம் என்று சொன்னால், நீங்கள் அந்த சொந்த ஊரில் இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். அது பலவிதமான, அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பலவிதமான வகைகளில் ஃபேஸ் பண்ணோம். அது ஒரு கட்டம். நீங்கள் அந்த when you wrote that novel, did you உங்களுக்கு உங்கள் இமேஜினேஷனில் did you ever feel this would land up in a controversy? இப்படி நீங்கள் எழுதின அந்த did you ever have a feeling that this would land up in a controversy? நான் அப்படி எதிர்பார்த்துருந்தா நான் அப்படி எழுதியிருக்க மாட்டேன். எனக்கு வந்து அந்த மாதிரி வந்து சமூகத்தை நெகட்டிவாக தூண்டிவிடக்கூடியதாக என்னுடைய எழுத்து இருக்கிறதுல எனக்கு எப்போதும் உடன்பாடு கிடையாது. நான் மறுபடியும் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், அந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி, அதை எழுதியிருக்கணும் தான், இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி எழுதியிருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஊர் பெயர் வந்து என்னுடைய ஊர் பெயரை போட்டு எழுதுறதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். அதில் தான் நான் வந்து என்னுடைய நாவல்கள் எல்லாத்துலேயும் என்னுடைய ஊர் பெயரை வந்து பயன்படுத்தி எழுதுவேன். ஆனால் என்னுடைய மக்கள் அப்படி நினைக்கல, அதை நான் புரிஞ்சுக்காமல் இருந்தேன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நான் சில இடங்களில் சொல்கிறது உண்டு. இப்போ இவர் கேப்ரியல் கார்சியா மார்க்யூஸ் இருக்கார் பாருங்க, அவருடைய அந்த 100 இயர்ஸ் ஆஃப் சாலிட்யூட் அந்த புத்தகத்தில்
அவர் எழுதியிருக்கக்கூடிய ஊர், அவர் எழுதியிருக்கக்கூடிய கேரக்டர்ஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து அவங்க ஊரில் இது எங்கள் ஊரை தான் அவர் எழுதியிருக்காரு, இந்த கேரக்டர் வந்து இவர் தான், இந்த கேரக்டர் நான் தான் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கக்கூடிய ஒரு சமூகமாக அது இருக்குது. ஆனால் இப்போ என்னுடைய ஊர் அப்படி இல்லையே அப்படின்னு தான் எனக்கு அதில் வருத்தமாக போச்சு. அதனால் இதை நான் புரிஞ்சிருந்துருக்கணும், இது நம்முடைய சமூகம் வந்து ஒரு ஜாதி சார்ந்த சமூகம், இங்கே நாம் ஒரு எழுத்தாளன் வந்து ஒரு விஷயத்தை சொல்லும்போது பல கோணங்களில் யோசித்து சொல்லணும், இன்னும் வேறு விதமான எழுத்தில் பல விதமான டெக்னிக்ஸ் உண்டு, இன்னும் வேறு விதமான சில டெக்னிக்ஸ் எல்லாம் இதில் பயன்படுத்தி இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் இந்த வெர்ஷன் இஸ் த பெஸ்ட் ஐ ஃபீல், பிகாஸ் இட் வாஸ் உங்களோட ரியல் ஒரு வெர்ஷன். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். ഹായ് സർ, ഐ വിഷ് ബോത്ത് ഓഫ് യു കുഡ് ആൻസർ ദിസ് ക്വസ്റ്റ്യൻ. മലയാളത്തിൽ പറഞ്ഞൂടെ സാർ, അർദ്ധനാരീശ്വരനിലാണ് വായിച്ചു ഞാൻ തുടങ്ങിയത്. അപ്പോൾ ആ ഒരു നോവൽ തൊട്ട് സാർ എന്തെങ്കിലും അനുഭവിച്ചിട്ടുണ്ടാവും? ഇതുപോലെ ഒരു കൾച്ചറിനെ ബേസ് ചെയ്ത് എഴുതുമ്പോൾ പുതിയ റൈറ്റേഴ്സ്, പുതിയ എഴുത്തുകാർ ഈ കൾച്ചറിനെ എക്സ്പോസ് ചെയ്യുകയാണോ വേണ്ടത്, അല്ലെങ്കിൽ അത് അവിടെ തന്നെ ഇരുന്നോട്ടെ എന്ന് പറഞ്ഞ് വായനക്കാർക്ക് അറിയാതെ കൊടുക്കുകയാണ് വേണ്ടത്? വായനക്കാർ അങ്ങനെ ഒരു വർക്ക് വന്നിട്ടില്ലെങ്കിൽ ആ ഒരു സംസ്കാരത്തിനെ പറ്റി അറിയുമായിരുന്നില്ല, ആ ഒരു കമ്മ്യൂണിറ്റിയെ പറ്റി അറിയുമായിരുന്നില്ല. സോ പുതിയ എഴുത്തുകാർ, ന്യൂ റൈറ്റേഴ്സ് ഷുഡ് എക്സ്പോസ് ദീസ് കൈൻഡ് ഓഫ് കൾച്ചേഴ്സ് ദാറ്റ് ആർ പ്രവലന്റ് ഇൻ സം കമ്മ്യൂണിറ്റീസ്. இல்லை, அது வந்து நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை கையாளுறீங்கிறத பொறுத்தது. அது நிறைய நாம் சடங்கு சார்ந்த விஷயங்கள், ஜாதி சார்ந்த விஷயங்களை நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நாம் எழுதும்போது ஒரு எழுத்தில் வந்து ஒரு மாதிரி நாம் ஒரு மறைமுகமாக எழுதுவது அப்படிங்கிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது பாருங்கள். அதை கையாளணும்னு தான் நான் பரிந்துரை செய்வேன். இந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்னுடைய பரிந்துரை வந்து நாம் டைரெக்டாக எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு எழுத்தாளனுக்கு பலவிதமான உத்திகள் தெரியும். ஏன்னா நம்முடைய மொழி வந்து அப்படி நமக்கு நிறைய வகைகளை கொடுத்துருக்கு. ஆக அது அதையெல்லாம் நாம் பயன்படுத்தணும்னு தான். அது வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி இன்னும் கூட்டக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்குறேன். அதனால் அப்படி நாம் யோசித்து எழுதணும்னு தான் நான் நினைக்கிறேன். We have time for just one comment or question. It's a wrap. Thank you. அனைவருக்கும் நன்றி.